டொரண்டோவிலும் டொரண்டோ பெரும்பாகத்திலும் நேற்று செவ்வாய்க்கிழமை பெய்த கனத்த மழையால் பெரும் வெள்ளம் ஏற்பட்டு மின் விநியோகம் தடைப்பட்டது. டொரண்டோ மாநகரத்துக்கான முக்கிய நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டன. சுத்திகரிப்பு பணி நிறைவடைந்த பின்னர் வீதிகள் திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. வாகன சாரதிகள் மற்றும் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டார்கள். ஜூலை மாதத்தில் வழக்கமாக பெறுவதை விட 3 மணி நேரம் 25% அதிகமான மழையை பெற்றுள்ளதாக வானிலை ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை விமான பயணங்களும் ரத்தானது. தற்போது நகரம் வெள்ளத்திலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற வெள்ளப்பெருக்கு ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய தூய்மைப்படுத்தும் முயற்சிகளில் நகரம் பெரிய அளவில் முதலீடு செய்கிறது என்று டொரண்டோ மாநகர மேயர் ஒலிவியா சாவ் செய்தி நிறுவனமான CP24 தெரிவித்துள்ளார். CMR YouTube சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. கமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR YouTube சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.